நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 5 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று திருப்பூர் மாவட்டம் நாகூர், தாராபுரம், பொள்ளாச்சி இடைப்பட்ட பகுதி, உடுமலைப்பேட்டைக்கு வடக்கு பகுதி, குடிமங்கலம் பகுதி, அதேபோல மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதி மழை பொழிந்து அப்படியே மடத்துக்குளத்திற்கு தெற்குப்புறமாக கொடைக்கானல் மலைப்பகுதி, பண்ணைக்காடு, கொடைக்கானல் போன்ற பகுதியை நோக்கி விலகி சென்றது. மேலும் ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் எண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்த மழை, கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியில் பொழிந்த மழை, நாமக்கல் மாவட்டத்தில் பொழிந்து திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, தாத்தையங்கார்பேட்டை, உப்புளியபுரம், துறையூர் பகுதிகளில் பொழிந்து விலகி சென்றது. மேலும் தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதியில் உருவான மழை டெல்டா மாவட்டங்களில் பிற பகுதிகளில் பொழியாமல் நகர்ப்புற பகுதிகளில் மட்டும், தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி அப்படியே கடலுக்குள் போனது, தலைஞாயிறு பொழிந்து. மேலும் மயிலாடுதுறை, அதாவது நெய்வேலி, வடலூர், காட்டுமன்னார் கோவில், மணல்மேடு, மயிலாடுதுறை பகுதிகளில் பொழிந்த மழை அப்படியே கொல்லுமாங்குடியோட செயலிழந்தது. இப்படி மழை, இப்படிதான். சென்னையில் பொழிச்சொல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை. மேலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை காணப்பட்டது, மதுரை மாவட்டத்திலையும். இன்றைக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். வானிலையில் நிறைய ஷார்ப்பாக கேட்டு திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். உண்மையிலேயே உங்களுக்கு நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டால் நம்பர் ஒன் இடத்தில் விவசாயத்தை பிடிக்கலாம். திட்டமிடுதல் இல்லாமல் இன்னைக்கு காலைல கூட வேதனை குரல். சார், 10ஆம் தேதி அறுவடை பண்ணலாமா, 11ஆம் தேதி அறுவடை பண்ணலாமா சார், மழையெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை, இதெல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அரை மணி நேரம் பேசுகிறதா இல்லை வேலையை பார்த்துட்டு போகணும்னு சொல்கிறதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வானிலை அறிக்கையை கேட்பதே இல்லை. மழை தூறல் விழுந்தோடனே கால் பண்ணுறாங்க காலையில், அவ்வளோ கால். பரவாயில்ல, நிறைய பேர் எங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு கால் பண்ணுறது மகிழ்ச்சியான அறிவிப்பு. இப்போ அந்த ஊரெலாம் நான் இப்போ சொல்லியிருக்கேன், நாகூர், பொழிச்சலூர், நாமகிரிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டம், இங்கேருந்தெல்லாம் மழை தகவல்கள் வந்திருக்கிறது. ஆகவே அதேபோல் அன்னூர், கருமத்தம்பட்டி, கோயம்புத்தூர் வடக்கு, இதெல்லாம் மழை பொழிந்ததாக தகவல் கிடைத்தது. இது வேறு விஷயம். மழை வரும் என்றே அறியாமல் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் விளைபொருட்களை, தானியங்களை. இன்னும் கவனக்குறைவு அசல்ட்டு தான். அதை பற்றி பேச விரும்பல. அடுத்து வானிலை அறிக்கைக்குள் போவோம். இன்றைக்கு 5ஆம் தேதி இரவு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். என்ன சார், தென் மாவட்டம், தென் மாவட்டங்கிறீங்க, என்ன பெய்யல? பெய்யுது, நீங்கள் சொல்கிற உங்களுக்கு பெய்யல. இப்போ அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடிக்கு மேற்கக்கூடிய பெருநாளி பகுதிகளில் கூட மழை பொழிந்திருக்கிறது. அங்கெல்லாம் விவசாயிகள் அன்னைக்கு பொழிந்த மழையினால் விதைப்பை தொடங்கிட்டார்கள். இப்படி ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும். அப்படியே மேற்கு மாவட்டங்களுக்கும் வெங்காய அறுவடை விவசாயிகளும் மக்காச்சோள அறுவடை விவசாயிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று என்னென்னா, இன்றைக்கு திருப்பூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, பரவலாக கிடையாது ஆங்காங்கே, புதுக்கோட்டை, மேலும் தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, இங்கே ஆங்காங்கே, நாமக்கல், சேலம், திருச்சி, இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே இன்று மாலை இன்று 5ஆம் தேதி புதன்கிழமை மாலை இரவில் மழை குறுக்கிடும்.
மக்காசோள அறுவடை வெங்காய அறுவடைக்கும் முன்னெச்சரிக்கை இருக்கணும் அந்த நேரத்தில். இன்னைக்கு மாலையில் இன்று நாளை அதிகாலை கூட ஒரு சில இடங்களில் இருக்கும். இது வந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும். ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு பின் ஆறாம் தேதி இரவே புதிய காற்று சுழற்சி தமிழகத்தின் நிலப்பகுதியை தொடும் என்பதனால் ஆறாம் தேதி, அதாவது ஆறாம் தேதி ஆந்திரக்கரையில் ஒரு காற்று சுழற்சி கரை கடந்து கொண்டிருக்கும். மசூலிப்பட்டினம், விஜயவாடா, நர்சாபூர், ஒங்கோலுக்கு வடக்கே, காக்கிநாடாவுக்கு இடைப்பட்ட பகுதி, இன்னும் சுல்லியமாக சொல்ல போனால் நர்சாபூர் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக ஒரு காற்று சுழற்சி உள்ளே நுழைய தொடங்கும். அதன் காரணமாகவும் நாளை ஆறாம் தேதி இரவு சென்னை திருவள்ளூர், நல்ல கவனிங்க, ஆறாம் தேதி இரவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி ஆறாம் தேதி இரவு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வரைக்கும் கூட கொஞ்சம் எட்டலாம். ஆனால் கண்டிப்பாக சென்னை கடலோ சென்னை திருவள்ளூர் கடலோரம் ஆறாம் தேதி இரவு, ஆறாம் தேதி இரவு நாளை இரவு வியாழக்கிழமை இரவு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு, அப்படியே தெற்கே விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நள்ளிரவில், அதாவது ஆறாம் தேதி நள்ளிரவில் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை, ஏழாம் தேதி அதிகாலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது புதிய, அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு ஏழாம் தேதி அதிகாலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் இந்த பகுதிகளுக்கு ஏழாம் தேதி அதிகாலையும் புதுக்கோட்டை கடலோரப்பகுதி, புதுக்கோட்டைக்கும் கடலோரப்பகுதி ஏழாம் தேதி அதிகாலையும், ஆறாம் தேதி ஆந்திர காற்று சுழற்சி காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு, ஏழாம் தேதி அதிகாலை புதிய காற்று சுழற்சி காரணமாக விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இதுக்கு மழையும். எப்போ? ஏழாம் தேதி அதிகாலை. அடுத்தது ஏழாம் தேதி மாலை இரவு, அடுத்த மழை தான் ஏழாம் தேதி மாலை இரவிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் மாலை இரவு மழை உறுதி. இதில் ஒரு சில நாள் மதியமே பொழியும், ஒரு சில நாள் பகல்லையே தூறல் காணப்படும், ஒரு சில நாள் கொஞ்சம் கனமழை பரவலாக தமிழகம் முழுவதும் என்று ஆகிவிடும். ஏழாம் தேதி மாலை இரவு வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு பரவலாக மழை பொழிவு, இதில் பல இடங்களில் கனமழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள் உட்பட ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி அதிகாலை. அப்புறம் எட்டாம் தேதி பகல், எட்டாம் தேதி மாலை இரவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களில் குறைவாகவும் வடகடலோர வடவுள் மாவட்டங்களில் அதிகமாகவும், தமிழகம் முழுவதும் மழை தென் மாவட்டங்களில் குறைந்த பரப்பு வட மாவட்டங்களில் அதிக பரப்பு அதிக மழை. ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களில் குறைந்த பரப்பு வட மாவட்டங்களில் அதிக பரப்பு அதிக மழை டெல்டா மாவட்டம் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குங்க, எல்லா மாவட்டங்களுக்கும் ஏழாம் தேதி மாலை இரவிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும், எங்கள் மாவட்டத்துக்கு உண்டா, எங்கள் மாவட்டத்து பேரை சொல்லலையே, சொல்லிவிடாதீர், அனைத்து மாவட்டம் என்றால் அதில் உங்கள் மாவட்டமும் அடங்கும். ஆக தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டமும் ஏழாம் தேதி நள்ளிரவுலேருந்து, ஏழாம் தேதி எட்டாம் தேதி காலிலேருந்து, அப்புறம் எல்லா நாளுமே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை, மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை எல்லா நாளும் உண்டு. பத்து பதினொன்று இன்னும் கொஞ்சம் கூடுதலும் மழை பொழிவு கூடும், தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பத்து பதினொன்று கூடும், பன்னெண்டு பதிமூணு பதினாலு இன்னும் கொஞ்சம் கூடும், பரப்பில் எல்லாம் சமமாக இருக்கும் ஒரே மாதிரியா. பதிமூணு பதினாலுலாம் தமிழக தரை மீது காற்று சுழற்சி, அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி, வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி, தமிழக மேலடுக்கு கீழடுக்கில் காற்று சுழற்சி என மாறி மாறி அமைந்து கொண்டு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பத்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை இருந்து கொண்டு தானே இருக்கும். மாலை வந்து விட்டால் மழை, நள்ளிரவு அதிகாலையில் கடலோர மழை, சில நாட்கள் நாள் முழுவதும் தூறல் மழை கூட ஓரிரு நாட்கள் இருக்கலாம், மழை வானிலை தான். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளே தொடங்க போகிற நிலையில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள், ஏழாம் தேதி உருவாக்கக்கூடிய காற்று சுழற்சி அரபிக்கடல் போய் அரபிக்கடலை நீடித்துக் கொண்டிருந்தாலும் தமிழக தரை மீது ஒரு காற்று சுழற்சி, அது போன பிறகு அடுத்த காற்று சுழற்சி வங்கக்கடலில், அது போன பிறகு அடுத்த காற்று சுழற்சி வங்கக்கடலில், எல்லாமே தமிழகம் நெருங்கும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தாழ்வு நிலை தாழ்வு பகுதி என்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும், இருபத்தி மூணில் தொடங்கும் வரைக்கும் காற்று சுழற்சி மழை, மாலை இரவு மழை, வடகிழக்கு பருவமழை தீபாவளிக்கு முன் தொடங்கின பிறகு ஒரு தீபாவளி ஒட்டிய நாட்களில் தொடங்கிய பிறகு
அப்புறம் நாளிரவு நாள் பகல் இரவு மழை எந்த நேரமும் எப்போ வேணாலும் பெய்யலாம், எப்போ வேணாலும் இடஒதுக்கு கொடுக்கலாம், எந்த ஊரில் எப்போ வேணாலும் பெய்யலாம். அப்படிப்பட்ட வடகிழக்கு பருவமழை அது தமிழகத்தின் மழை. அதுதான் ஏற்கனவே அறிவித்தது தான் அக்டோபர் மாதம் இறுதி வாரத்தில், அதாவது 22ஆம் தேதிக்கு 23ஆம் தேதிக்கு பிறகு அந்த உருவாகக்கூடிய நிகழ்வு வட தமிழகம் தெற்காந்திர போகும். அதுக்கு அடுத்த நிகழ்வு வட தமிழகம், அதுக்கு அடுத்த நிகழ்வு அக்டோபர் மாதம் சரி நவம்பர் மாதம் 10 டிசம்பர் மாதம் 10 வரை தமிழகத்தில் அடுத்தடுத்த நிறைய மழைப்பொழிவு நிகழ்வுகள். டிசம்பர் இறுதியிலும் நிறைய, டிசம்பர் 15 10 தேதிக்கு மேலேயும் நிகழ்வுகள் உண்டு. பொங்கல் வரை மழை உண்டு, பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்கிறது, இடைவெளியும் இருக்கிறது, இடையூறும் இருக்கிறது, பாதிக்கும் மழைகளும் இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தை பார்க்கும் பொழுது உங்கள் மாவட்டத்திற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் என்ன மழை பொழியுமோ அந்த மழைப்பொழிவு அல்லது அதற்கு கூடுதலான மழைப்பொழிவு தான். இதில் கடலோர மாவட்டங்களுக்கும் மலை மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை, கடலோர மாவட்டங்களுக்கும் மலை மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை. புரிந்துருங்களா? ஆக நல்ல மழை காத்திருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். வானிலைக்குடன் இணைந்திருந்து தயவு செய்து முடிந்தவரை அனைவர்களுக்கும் அறிவியுங்கள். மழைப்பொழிவு வருகிறது, அதற்கு முன் அறுவடை போன்றவற்றை வானிலைக்குடன் இணைந்திருந்து திட்டமிடுங்கள். தூறல் வந்தால் மட்டும் வானிலைக்கை பார்க்கும் பழக்கத்தை மாற்றி வானிலுடன் இணைந்திருந்து தொடர்ந்து வானிலையுடன் இணைந்து திட்டமிட்ட பணி வேளாண் பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கையில் உங்கள் லாபம். வானிலைக்குடன் இணைந்திருப்பது, வெற்றியடைவது, லாபம் அடைவது உங்கள் கையில். இணைந்திருங்கள், ஃபார்வர்டு செய்யுங்கள், ஸ்டேட்டஸ் செய்யுங்கள். நன்றி.